நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது. வாரத்திற்கு ஒரு முறை நெத்திலி சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் இது தேவையே படாது. எது தேவைப்படாது தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பாருங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். மீன்களில் மிகவும் குறைவான விலையில் கிடைப்பது நெத்திலி மீனும் மத்தி மீனும் தான். இதன் விலை குறைவு என்பதற்காக இதன் சுவையில் குறைவு இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். அதிலும் நெத்திலி என அழைக்கப்படும் சிறிய வகை கடல் மீன் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. தென் இந்தியாவின் தமிழகம் மற்றும் கேரளாவில் நெத்திலி மீன் மிகவும் பிரபலமானது. நெத்திலி மீன் குழம்பாகவும் பொரித்தும் கருவாடாகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த நெத்திலி மீன் ஆங்கிலத்தில் ஆன்சோவி என அழைக்கப்படுகிறது. இந்த மீன் நீர் மிகவும் குளிராக இல்லாத பெரும்பாலான கடல்களில் காணப்படுகிறது. உதாரணமாக மத்திய தரைக்கடல் பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. இந்த நெத்திலி மீன்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் என்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நெத்திலி எண்ணெய் நிறைந்த மீன் வகையாக இருப்பதால் இதில் பாலியன் சாச்சுரேட்ட கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது நெத்திலி மீன்கள். இந்த மீன் புரதத்தால் நிறைந்து இருப்பதால் பெரியவர்களை விட வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு ஒரு சத்து மிகுந்த உணவு. நெத்திலி மீனில் அத்தியாவசிய ஃபேட்டி அமிலங்கள், வைட்டமின்கள் இ, டி, வைட்டமின் பி, நியாசின் போன்ற சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களும் உள்ளன. எனவே அடிக்கடி நெத்திலி மீனை உணவில் சேர்த்து வந்தால் சரும பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுவதோடு மட்டுமின்றி சருமமும் பொலிவோடு அழகாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு அவசியமான கால்சியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நெத்திலி மீனில் நிறைந்துள்ளன. இது புற்றுநோயை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது. பொதுவாக மீன்களில் ஒமேகா மைனஸ் 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கும். இந்த மீனில் ஒமேகா மைனஸ் 3 அதிகம் இருப்பதோடு கலோரிகள் குறைவாகவும் வைட்டமின்கள் ஏராளமாகவும் நிறைந்துள்ளன. நெத்திலி மீனில் கால்சியம் அதிக அளவில் உள்ளது. இது பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சத்து. நெத்திலி மீனில் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது. எனவே இவற்றை வாரம் ஒருமுறை உட்கொண்டு வந்தால் கண் பிரச்சனைகளை தடுக்கலாம். இதில் கலோரிகள் குறைவு, மேலும் புரோட்டீன் அதிகம் இருப்பதால் இது உடல் எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கும். உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் தொடர்ந்து உங்கள் உணவில் நெத்திலி மீனை உபயோகித்து பாருங்கள். நெத்திலி மீனை உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் பொறித்து சாப்பிடக்கூடாது. நெத்திலி மீனில் ஊட்டச்சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறை நெத்திலி மீன் சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் குறையும். மேலும் இதய நோய் இருப்பவர்கள் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய நோயை குணப்படுத்தும். நெத்திலி மீனில் புரோட்டீன், வைட்டமின் சி, வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது. நம்முடைய உடலுக்கு 2 நாட்களுக்கு தேவையான மெக்னீசியம் நெத்திலி மீனில் இருக்கிறது. மேலும் இதில் 5% பாஸ்பரஸ் சத்தும் உள்ளது. இதை சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் மிகவும் வலிமையாகவும் மாறும். உடலில் உள்ள செல்களுக்கு முக்கிய தேவையான இரும்பு சத்து நெத்திலி மீனில் அதிக அளவு இருக்கிறது. இதனால் உங்களது இரத்தம் சுத்தமாக இருக்கும். குழந்தைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நினைவு திறனை அதிகப்படுத்தும். படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். மேலும் பார்வை திறனும் அதிகமாகும். ஆகையால் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட இந்த சிறிய நெத்திலி மீன்களை கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மிக குறைந்த செலவில் அதிக ஆரோக்கியத்தை தருவது மீன் வகைகளே. நெத்திலி மீன் சாப்பிட்டு வந்தால் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழலாம். தேவை இல்லாமல் கடையில் இருக்கும் மற்ற சத்து மாவுகள் வேண்டாமே. அதிலும் கடலில் இருந்து கிடைக்கும் இந்த சிறிய வகை நெத்திலி மீன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகளவில் பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.